பிரைஸ் லா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்முடைய வனாந்திரமான ஒரு வாழ்க்கை எப்போது முடிவுக்கு வரும் அப்படின்ற கேள்வி அனைவருக்குள்ள இருக்கு. அதை பத்தின அதற்கான விடையை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போறோம். இந்த வனாந்திரம் அப்படின்ற லைஃப் என்ன அப்படின்னா, எகிப்துக்கும் கானானுக்கும் இடையில ஆண்டவர் ஒரு அனுமதிச்ச ஒரு வாழ்க்கை தான் வனாந்திரமான ஒரு வாழ்க்கை. அதாவது எகிப்து அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடி இயேசு கிறிஸ்துவ அறியற முன்னாடி நம்ம இருந்த ஒரு உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கை. அது நீங்க பாவத்தின் அடிமைத்தனத்துல இருந்துக்கலாம், சாபத்துல இருந்துருக்கலாம், நோயில இருந்துருக்கலாம், பிசாசுடைய பிடியில இருந்துருக்கலாம், இதே மாதிரி நிறைய விஷயத்துல நீங்க அடிமைப்பட்டு, நம்ம அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு இருந்தோமா, நம்மளும் ஒரு காலத்துல உலகத்துல இருக்கப்ப பயங்கரமான ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி கீழே தான் நம்ம இருந்தோம். அந்த மாதிரி உலகத்துலேருந்து ஆண்டவர் நம்மளை ரட்சித்து கொண்டு வந்துடுவார். இப்போ நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக தான் இருக்கோம், எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த கானான்குள்ளே அவர் வந்ததுமே அந்த வாக்கு தத்தம் கொடுத்துருவார். அந்த வாக்கு தத்தத்தை நம்ம சுதந்திரிக்க போகிறதுக்கு இடையில ஒரு வனாந்திரமான ஒரு வாழ்க்கை நம்மளுடைய எல்லாருடைய லைஃப்லேயுமே வரும். அந்த மாதிரி லைஃப் தான் வந்து இந்த வனாந்திரமான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்னைக்கு அனுமதிச்சாங்க. அநேகர் வந்து அதில் போகவே இல்லை. இன்றைக்கி நம்ம வந்து முதல்ல வந்து இந்த வனாந்திரமான ஒரு லைஃப் வந்து எப்போ முடியும் அப்படின்றது முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல நம்ம வந்து நிறைய ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் எடுக்க நம்ம வந்து பயப்படவே கூடாது. என்னாமும் 13:27-33 வரையை நம்ம பார்த்தோம்னா, இந்த இடத்துல மோசே வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்துலேருந்து ஒவ்வொரு பேரை அனுப்பி, நீங்கள் போய் கானான் தேசத்தில் போய் நீங்கள் பார்த்துட்டு வாங்க, அந்த தேசம் எப்படி இருக்குது, நம்ம அதை வந்து எப்படி சுதந்திரிக்கலாம் அப்படின்னு போய் செக் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வந்து அனுப்புவார். அவங்க வந்து திருப்பி சொல்லுவாங்க, அவர்கள் மோசையை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பானும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி, ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரதையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது காலை மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்வோம் என்றான். அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரர்களுக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துச்செய்தி ஆரம்ப செய்தார்கள். இந்த இடத்துல இப்படிதான் ரெண்டு பேர் தான் வேத்துல இருக்கு. யோசுவாவும் காலைப்பும் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து நல்ல செய்தி கொண்டு வருவாங்க. மித்த 10 பேரும் வந்து துர்ச்செய்தி தான் வந்து கொண்டு வருவாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து ரிஸ்க் எடுக்க வந்து ரொம்ப இஷ்டமே இல்லை. இந்த ராட்சத பிறவிகள் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்களை பார்த்தோம்னா இவங்க வந்து ரொம்ப வந்து பயந்துருவாங்க. நம்ம நினச்சி பார்த்தோம்னா தெரியும், 600,000 புருஷர்கள் இஸ்ரேல்ல வந்து 600,000, அதாவது எகிப்தை விட்டு அவங்க வெளியே வந்தப்போ 600,000 புருஷர்கள் இருந்தாங்களாம். வெறும் ஜென்ஸ் மட்டுமே 600,000 பேர். அந்த ஃபேமிலிஸே சேர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 10 லட்சம் ரொம்ப அதிகமாக தான் வரும். இந்த 600,000 பேரில் ஆண்டவர் வந்து 2 பேருக்கு மட்டும்தான் ஆண்டவர் வந்து கானான் தேசம், அந்த அளவுக்கு வந்து இவங்க 2 பேர் மட்டும்தான் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ற ஒரு இதுக்கு அந்த மனப்பக்குவத்துக்கு வந்தாங்க. நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்னுடைய கானானை நான் அடைவேன் அப்படின்ற ஒரு ரிஸ்க் எடுக்கணுன்ற ஒரு எண்ணம் இந்த 2 பேருக்குள்ள மட்டும்தான் ஆச்சு. அப்படி என்ன காலைக்குள்ளேயும் ஒரு யோசுவாக்குள்ளேயும் ஒரு வித்தியாசமான, அவங்க பார்த்த ஒரு ஆங்கிள் எப்படி, இவங்க எல்லாரும் பார்த்த ஒரு ஆங்கிள் எப்படி அப்படின்ற பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது காலைப்பும் யோசுவாவும் கத்தரை பெருசாக பார்த்தாங்க, மித்த மனுஷர்கள் அரக்கர்கள் இவங்களெல்லாம் ரொம்ப குட்டியாக பார்த்தாங்க. மித்தவங்க எல்லாருமே அரக்கர்கள் இவங்கள தான் பெருசாங்களே பார்த்தாங்களே தவிர, எகிப்துலேருந்து நம்மளை அவ்வளோ கஷ்டப்பட்டு ஆண்டவர் கொண்டு வந்தாரே அந்த கத்தரை வந்து ரொம்ப குட்டியாக்கிட்டாங்க. இதுதான் இந்த சிம்பிள் லாஜிக் தான். இன்றைக்கி அப்படி தான் நம்மளும் வந்து எப்பயுமே நம்ம ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா கஷ்டமான ஒரு விஷயம்தான். கண்டிப்பாக வந்து இந்த அரக்கர்கள்லாம் போய் ஜெயித்து இதெல்லாம் நம்ம போய் பட்டணத்தில் நிறையா மக்கள்லாம் இருக்காங்க பாருங்க, அது கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஆனால் நம்ம என்றைக்கு நம்ம கத்தரை பெருசாக பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் நமக்கு இந்த ரிஸ்க் எல்லாமே, நமக்கு அந்த பிரச்சனைகள் பாடுகள் அந்த போகிற வழியில் உள்ள ஆபத்துகள் எல்லாமே குட்டி குட்டியாக நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும்.
எங்களுக்கு கூட அந்த நிறைய சின்ன எங்களை விட இளமையான தங்க தம்பிகள் தங்கைகள்லாம் நிறைய பேர் வந்து மெயில் பண்ணுவாங்க, பாப்பா சிஸ்டர் நாங்களும் உங்களை மாதிரி வந்து இது பண்ணணும், ஊழியம் பண்ண ஆண்டவருக்காக, இல்லைன்னா ஏதாவது என்னுடைய ஃபீல்டில் நாங்களும் வந்து இதாகணும், எங்களுக்கு ஏதாச்சும் அட்வைஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அவங்களுக்கு வந்து நாங்கள் சொல்கிறது இது ஒன்றே ஒன்று தான், நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க எடுக்க தான் நம்ம வந்து ஆண்டவருக்காக நம்ம ஏதாச்சும் நான் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு முத முறை யாருமே வந்து உங்களை அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் கீழே தள்ளணும், நம்ம வந்து கீழே இது பண்ணணும், ரொம்ப நெகட்டிவாக தான் பேசுவாங்க, ரொம்ப இதாக தான் இது பண்ணுவோம். ஆனால் எப்போ நம்ம ரிஸ்க் எடுக்கணுன்ற மனசுக்கு நம்ம வர்றோமோ அப்போ மட்டும்தான் நம்மளால் அடுத்தடுத்த ஸ்டெப்பை நோக்கி நம்ம வந்து போக முடியும். இதுதான் நாங்கள் சொல்ல விரும்புகிற, எங்களுடைய தம்பி தங்கைகளுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு சின்ன அட்வைஸ் இதான். ரிஸ்க்கை லைஃப்பில் நம்ம எப்போ ரிஸ்க்கு, ஆனால் சில டைம் நம்ம நினைப்போம் சரி ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்துட்டோம் இதுக்கப்புறம் எல்லாமே நம்மளுடைய லைஃப்பில் ஸ்மூத்தாக தான் போகும்னு எப்போ நம்ம இருக்கணும், அதுக்கப்புறம் ஆண்டர் அதை விட கொஞ்சம் ஒரு பெரிய ரிஸ்க் வைப்பார், ஆனால் அதுக்கடுத்து அதை விட பெரிய ஒரு ப்ரொமோஷன் தருவார். இப்படி நம்ம லைஃப்பில் நிறைய ரிஸ்க் எடுத்து எடுத்து தான் நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து போக முடியும். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம என்னதான் ஒரு வனாந்தரமான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலுமே வந்து அந்த ஒரு வனாந்தரமான வாழ்க்கை வந்து ஆண்டவருடைய பார்வைக்கு வந்து அது ஒரு அற்பமான காரியம் தான். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த ஒரு வனாந்தரத்துலேயும் சொல்யூஷன் கொடுக்க ஆண்டவரால் முடியும். இதுக்கு நம்ம வேதத்துலேருந்தே நம்ம உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரெண்டு ராஜாக்கள் மூணாம் அதிகாரத்தில் நம்ம படித்து பார்த்தோம் அப்படின்னா தெரியும், யோசபாத் ராஜா, யோராம் ராஜா, இவங்கெல்லாம் வந்து யூதாவின் ராஜா, இஸ்ரேவின் ராஜா, ஏதோமின் ராஜா, இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு வனாந்தரமான என்ன அப்படின்னா வந்து தண்ணி இல்லாமல் வந்து அவங்களுக்கும் மிருகங்களுக்கும் தண்ணி இல்லாமல் ரொம்ப இது பண்ணுவாங்க, கஷ்டப்பட்டாங்க. உடனே அப்போ வந்து இது என்ன இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு சரி நம்ம தீக்கதர்சிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி தீக்கதர்சிட்ட போய் கேட்டோன்னே தீக்கதர்சி வந்து அவர் சொல்லுவார், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் வந்து ஆண்டருக்கு ஒரு பெரிய இதே இல்லை, நீங்கள் போய் வந்து வாய்க்கால்லாம் நீங்கள் தோண்டுங்க, ஆண்டர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க மழையும் காண மாட்டீங்க, ஆனால் உங்களுக்கு தண்ணீரால் வந்து கண்டிப்பாக அது நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ரெண்டு ராஜாக்கள் மூணாம் அதிகாரம் 17:18 படித்தா தெரியும், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார், இது கர்த்தரின் பார்வைக்கு அற்பமான காரியம். இதுதான் ரொம்ப இது ஆக்சுவலி அந்த ஒரு வனாந்தரமான ஒரு சூழ்நிலையிலையும் அந்த இடத்த தண்ணீர் கொடுத்து நிரப்ப ஆண்டவரால் முடியும். இது வந்து ஆண்டவருடைய பார்வைக்கு வந்து ஒரு பெரிதான ஒரு அற்பமான காரியம். பலனுள்ளவனாயிலும் பலனற்றவனாலும் உதவி செய்கிறது வந்து ஆண்டவருடைய பார்வைக்கு வந்து அது வந்து லேசான காரியம்தான். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி வனாந்தரமான ஒரு பாதையில் நம்ம வந்து ரொம்ப ஒரு பதட்டத்தோட ஒரு ஒரு சந்தோஷமே இல்லாமல் ஒரு 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 இதுலேயே இருப்போம், எப்போ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் இருப்போம், அந்த மாதிரி ஒரு இதுலேயே நம்ம இருப்போம், அந்த மாதிரி ஒரு நிதானமே இல்லாமல் இருப்போம். நம்ம அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம என்ன பண்ணால் ஆண்டவரே என்னுடைய கண்களை ஆவிக்குரிய கண்களை வந்து நீங்கள் திறந்துடலங்க. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி வனாந்தரமான பாதையில் நம்ம கண்ணுக்கு எதிரே ஒரு சில நேரம் நம்மளுக்கு வந்து ஒரு ஆசீர்வாதமோ அல்லது அந்த பிரச்சனையுடைய சொல்யூஷனோ இருக்கும். நம்ம வந்து ஒரு நிதானம் இல்லாமல் நம்ம தேடுறதுனால அந்த இடத்துல நம்ம அதால் பார்க்கவே முடியாது. நம்ம அதனால தான் வந்து ஒரு சில நேரம் நம்மளால் நமக்கே அதுவே கூட கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆண்டவரே எனக்கு வந்து ஒரு ஆவிக்குரிய கண்கள் தாங்க, வனாந்தரமான பாதையில் இருக்கும்போது எனக்கு ஒரு பெரிதான ஒரு ஆவிக்குரிய கண்கள் தாங்க. நம்ம வேதத்துலேருந்து ஒரு உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆஹார், அவங்கள எடுத்துக்கலாம், எல்லாத்துக்குமே ஆஹாரை பற்றி அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து நம்ம அந்த நாச்சியார் அவங்க சாரா வீட்டிலேருந்து அவங்க வந்து ஓடி வந்துடுவாங்க. ஓடி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வனாந்தரத்தில் நடந்துட்டுருப்பாங்க. வனாந்தரத்தில் நடந்துட்டுருக்கோம்னா அவங்களுக்கு வந்து தண்ணி தாக்கம் இருக்கும், கையில் சின்ன பிள்ளை கை பிள்ளை இருக்கும், அந்த பிள்ளையும் வந்து அழுதுகிட்டே இருக்கும். அவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா நிதானமே அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. அப்படி நிதானமே இல்லாமல் அவங்க தேடிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு பக்கத்தில் பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு ஊற்று இருக்கும், தண்ணி இது இருக்கும், ஆனால் அவங்க கண்ணுக்கு அவங்க பதட்டப்பட்டு ஒரு நிதானம் இல்லாமல் தேடினதுனா அவங்களுக்கு தெரியல. அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில அதே மாதிரி தான், ஒருவேளை நம்மளும் நிதானமே இல்லாமல் நம்ம பதட்டத்தோடு நம்ம இருக்கும்போது ஆண்டவரே எனக்கு ஆவிக்குரிய கண்களை திறந்துடலும் அப்படின்னு அவங்க அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து உங்களுக்கு வெளிப்படுத்தினதுக்கப்புறம் பார்த்தா பக்கத்திலே இருந்திருக்கு அவங்க அவங்களுக்கு கண்களை திறந்தார் அப்படின்னு வசனம் இருக்கும். பார்த்தோம் அப்படின்னா வந்து பக்கத்திலே தண்ணி இருந்திருக்கு, அதுக்கப்புறம் அவங்க வந்து பிழைச்சிட்டாங்க, அவங்களும் அவங்க பிள்ளையும் பிழைச்சிட்டாங்க. இந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பக்கத்திலே கூட ஒரு சொல்யூஷன் இருக்கலாம், ஆனால் நம்மளுடைய கண்களுக்கு அது வந்து நம்ம மறைக்கப்பட்டிருக்கனால ஆண்டவரே எனக்கு ஒரு ஆவிக்குரிய கண்களை தாங்க, என்னுடைய கண்களை திறந்துடலுங்க அப்படின்னு நம்ம ஜெபிக்கும் போது கண்டிப்பாக வந்து ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க முடியும். இன்னொன்று என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சீஷர்கள் இரவு முழுவதும் உட்காந்து அந்த படகுல உட்காந்து நல்லா வந்து மீன் அங்கங்கே போட்டு போட்டு தேடிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து வலது பக்கத்தில் போடுங்க அப்படின்னு சொல்லி கண்கள் ஆண்டவர் வந்து திறந்து வலது பக்கத்தில் போடுங்க அப்படின்னு சொன்னோடனே வலை கிளியத்தக்க அவ்வளோ ஒரு பெரிய மீன்களை வந்து ஆண்டவர் வந்து பிடிக்க கிளம்பிச்சார். இதே மாதிரிதான் ஒரு வனாந்தரமான ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலையும் ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தாலுங்கன்னு சொல்லும்போது நம்ம ஒரு சொல்யூஷனை நம்ம பார்க்கலாம்.
அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கடைசியாக வந்து நம்ம எகிப்தின் ஆசிர்வாதங்களை ரொம்ப இச்சித்தோம் அப்படின்னா நம்மளால் காண அந்த இஷ்டத்தை சுதந்திரிக்க முடியாது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னா, இந்த வனாந்தரமான பாதை வந்து கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். சில நேரம் தண்ணி கிடைக்காது, சில நேரம் உணவு கிடைக்காது. இந்த மாதிரி நேரத்தில் அவங்க மோசைக்கு விரோதமாக வந்து முறுமுறுப்பாங்க, எங்களை வந்து அழிக்கிறக்கா இங்கே கொண்டு வந்தீங்க, இதுக்கு நான் உலகத்தில் எகிப்திலே நாங்கள் இருந்திருப்போம், அங்கே எங்களுக்கு என்னென்னமோ சொல்லுவாங்க, வெள்ளைப்பூண்டு கிடச்சிருக்கும், அந்த குமட்டிக்காய் என்னென்னமோ சொல்லுவாங்க, அந்த மாதிரி காய்கள்லாம் வந்து அங்கே நாங்கள் நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி. அதாவது நான் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை வருது, இதுக்கு நான் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் உலகத்திலே நான் பாவத்தில் இருந்தப்போ கூட சரி, அந்நிய தெய்வத்தில் இது பண்ணப்போ அப்போ கூட நான் சந்தோஷமாக இருந்தேன், அப்போ கூட எனக்கு எல்லாம் கிடச்சிச்சு. இந்த மாதிரி நம்ம அடிக்கடி முறுமுறுத்துட்டு, ஏன்னா ஆண்டவர் நம்ம கொடுக்க போகிற காணா தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அதுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. ஆனால் நம்ம இந்த இடையில வர்ற இந்த கொஞ்ச நாள் பாடுகள், பைபிளில் இருக்கு 11 நாள்லேயே நம்ம வந்து காணான் தேசத்துக்கு போயிடலான்னு, ஆனால் இவங்க இப்படியே முறுமுறுத்து இவங்க அப்படியே லேட் பண்ணி இது பண்ணனாலேயே ஆண்டவர் வந்து ரொம்ப வந்து கோபமாக இருக்கும். நிறைய நேரம் வந்து ஆண்டவர் வந்து நான் இப்போ உடனே அழிக்க போகிறேன்னு சொல்லார். ஆனால் மோசே பருந்து பேசி தான் இடையில ரெண்டு மூணு டைம் வந்து அவங்கள வந்து காப்பாற்றுவார். ஆனால் கடைசியில் வந்து அந்த ஜனங்கள் வனாந்தரத்தில் அழிய முடியாத கத்தர் வந்து விட்டுருவார், காணா தேசத்தை அவங்களுக்கு கொடுக்க மாட்டார். இதுக்கெல்லாம் காரணம் வந்து இதுதான், அவங்க வந்து அந்த விரக்தினால் அந்த கொஞ்ச நாள் அந்த மனாந்தர பாடுகளை வந்து அவங்களால தாங்கி கொள்ள முடியாமல் எகிப்தியே இச்சிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம எப்படியாவது காணாமல் வேகமாக போவோமோ, நமக்கு ஆண்டவர் நிச்சயமாக காண தந்துடுவார், அப்புறம் இந்த பாடுகள்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றத நினைக்கிறத விட இதுக்கு நான் எகிப்திலே இருந்துக்கலாம், எகிப்திலே இருந்துக்கலாம் அந்த மாதிரி வாங்கின்னு அறிக்கை நம்ம சொல்லவே கூடாது. இதுக்கு நான் இயேசுவே ஏற்றுக்கலாம் இருந்துருக்கலாம், நான் அப்படியே இருந்துக்கலாம் பழைய வாழ்க்கையிலே, எனக்கு இப்போ எந்த ஆசீர்வாதமே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல 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 ஆண்டவர் மேலே வந்து ஒரு முறுமுறுப்பாக மாறி ஆண்டவருக்கு வந்து அது பெரிய கோபத்தை உண்டாக்கும். இதுவும் நம்ம காணானுக்கு போகிறதுக்கு ஒரு பெரிய தடையாக ஒரு தாமதப்படுத்தி கொண்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். என்னுடைய வனாந்தர வாழ்க்கை எப்போ தான் முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே இருந்தீங்கன்னா, நாங்கள் சொன்னதான ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். கண்டிப்பாக வந்து நம்மளுடைய எல்லாருடைய வனாந்தர வாழ்க்கை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே வந்து ஒரு பெரிய காணான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதான் நம்ம பூமிக்கு போய் சேருவோம். அந்த இடத்துல வந்து ஒரு குறையும் இல்லாத ஒரு இடத்துக்கு நம்ம போய் சேருவோம். கண்டிப்பாக கத்தர் நம்மளையும் இந்த வனாந்தர பாதையிலேயே நம்ம நிச்சயமாக நடத்துவார் அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.